வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அறிவோம் ஆயிரம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஏஜ் ப்ராப்ளம்ஸ் உடைய 5 செகண்ட்ஸ் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா எப்படி வந்து ஏஜ் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி அதுல ஆல் செலக்ட் பண்ணிருங்க. ஓகே, உங்களுக்கு வீடியோ எந்த இடத்துல பிடிச்சாலும் மறக்காம லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், கவின் இஸ் நவ் ஹாஃப் ஆஸ் ஓல்ட் ஆஸ் ஹிஸ் ஃபாதர். 10 இயர்ஸ் அகோ த ஃபாதர்ஸ் ஏஜ் வாஸ் 3 டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் கவின். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் கவின் அண்ட் ஹிஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ தமிழ்ல க்வெஸ்சன் ஒரு வாட்டி படிச்சு காமிக்கிறேன், நல்லா க்வெஸ்சன் புரிஞ்சுக்கோங்க. கவினின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது கவினின் வயதை போல் மும்மடங்காக இருந்தது. கவின் மற்றும் அவரது தந்தையின் தற்போதைய வயதினை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த நான் உங்களுக்கு இப்போ ரெண்டு மெத்தட் சொல்லி தரப்போறேன். ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். சோ ரெண்டு மெத்தடுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 10 இயர்ஸ் அகோ த ஃபாதர்ஸ் ஏஜ் வாஸ் 3 டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் கவின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இப்ப இதுலதான் இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட். சோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 10 இயர்ஸ் அகோ ஃபாதர்ஸ் ஏஜ் வாஸ் 3 டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் கவின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, 10 இயர்ஸ் அகோ, சோ மெத்தட் 1 எப்படி பண்ணணும்னா, 10 × 3 times மும்மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ 10 × 3 அப்ப நம்மளுக்கு சால்வ் பண்ணோம்னா 30 வரும். சோ 10 × 3 is 30. நம்ம அது கூட பிளஸ் இதே 10 நம்ம இன்னொரு வாட்டி ஆட் பண்ணணும். சோ 40, இதுதான் வந்து தந்தையின் வயது. சோ 10 ஆண்டுகளுக்கு முன் கவினின் வயதை விட மும்மடங்காக இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ 10 × 3 அது வந்து நம்மளுக்கு 30. 10 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால பிளஸ் 10 ஆட் பண்றோம். அப்ப நம்மளுக்கு தந்தையின் வயது வந்து 40 அப்படின்னு சொல்லி தெரியுது. சோ இதுல இருந்து நீங்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். 40 இதுக்கு மட்டும் தான் இருக்கு. சப்போஸ் நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன்லயும் 40 இருந்து வேற கவினுடைய வயது மட்டும் வேற இருந்ததுன்னா, நம்ம எப்படி வந்து கவினுடைய வயதை கண்டுபிடிக்கணும்னா, என்ன க்வெஸ்சன்ல கொடுத்துருக்காங்க, கவின் இஸ் நவ் ஹாஃப் ஆஸ் ஓல்ட் ஆஸ் ஹிஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தந்தையின் வயது வந்து, தந்தையின் வயதுல பாதி தான் வந்து கவினுடைய வயது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அதுல இருந்து தெரியுது. சோ 40 / 2 = 20, இதுதான் வந்து கவினுடைய வயது. சோ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். இது மெத்தட் 1. சோ இப்ப மெத்தட் 2 வந்து உங்களுக்கு ஈஸியா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, சோ இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மும்மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ மும்மடங்குன்னா 3 times அப்படின்னு சொல்லி அர்த்தமா. அப்ப மும்மடங்கு 3 என்ன கொடுத்துருக்காங்க, 10 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ முன்பு அப்படின்னு சொன்னா நம்ம 3 + 1 போட்டுக்கணும். பின்பு, 10 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த மாதிரி க்வெஸ்சன்ல கொடுத்தாங்கன்னா 3 - 1 போட்டுக்கணும். இப்ப முன்புன்னு கொடுத்துருக்கிறதுனால 3 + 1 நம்மளுக்கு என்ன வரும், 4 வரும். சோ 4 × 2 எத்தனை ஆண்டுகளுக்கு முன், 10 ஆண்டுகளுக்கு முன். சோ 4 × 10 = 40, இதுதான் வந்து கவினின் தந்தையுடைய வயது. சோ கவினின் வயது வேணும்னா 40 / 2 = 20. சோ புரிஞ்சுதா, இப்ப மும்மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால நம்ம இங்க 3 போடுறோம். பிளஸ் 1 எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொன்னா, முன்புன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1 பண்ணும், இல்ல அகோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 1 பண்ணும். அதே மாதிரி ஆட் பண்ணீங்கன்னா 4 வரும். இன்டூ 10 ஆண்டு 10 இயர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால × 10 போடுறோம் = 40. சோ 40/2 வந்து 20. சோ 20, 40 தான் இந்த ப்ராப்ளம் உடைய ஆன்சர். சோ உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சுதா? நான் இதே மாதிரி இன்னொரு சம் போடுறேன், அந்த சமயம் நல்லா பாருங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியர் ஐடியா கிடைக்கும். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அருண் இஸ் நவ் ஹாஃப் ஆஸ் ஓல்ட் ஆஸ் ஹிஸ் ஃபாதர். 12 இயர்ஸ் அகோ ஹிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் வாஸ் 3 times ஆஸ் அருண். ஃபைண்ட் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். சோ இந்த ப்ராப்ளம்ல அப்பாவுடைய வயசு மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரியே தான், அதே மாதிரி ரொம்ப சிம்பிளா எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒன்ல பாக்கலாம். மெத்தட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 12 இயர்ஸ் அகோ ஹிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் வாஸ் 3 டைம்ஸ் ஆஸ் அருண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், 12 இயர்ஸ் அகோ 3 டைம்ஸ் தான், சோ 12 × 3. இப்போ 2 டைம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 12 × 2 போடுவோம் நம்ம. இங்க 12 இயர்ஸ் அகோ ஹிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் வாஸ் 3 டைம்ஸ், மும்மடங்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால 3 டைம்ஸ். ஸோ 12 × 3 என்னது வரும், 36 வரும். ஸோ 36 கூட நம்ம எதை ஆட் பண்ணணும், இந்த 12 ஆட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 48 வரும். இதுதான் அருணுடைய தந்தையின் வயது. இதுவே அருணின் வயது கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா 48/2, ஸோ 24 சொல்லி வரும். ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்ல அருணுடைய தந்தையின் வயது தான் கேட்டிருக்காங்க. ஸோ 48 தான் இந்த ப்ராப்ளமுடைய ஆன்சர். ஸோ 12 வருடத்திற்கு முன்பு, ஸோ 12 இயர்ஸ் அகோ மும்மடங்கா இருந்தது அப்படிங்கிறதுனால இன்டூ 3 போடுறோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36 வரும். பிளஸ் 12 இயர்ஸ் அகோங்கிறதுனால அந்த 12 திருப்பி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 48 வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ இதுவே மெத்தட் 2 நீங்க எப்படி போடுவீங்க, இப்போ மும்மடங்குன்னு கொடுத்துருக்காங்க அதனால 3 போடுறோம். முன்பு இந்த ப்ராப்ளமும் முன்பு தான், 12 ஆண்டுகளுக்கு முன்பு, 12 இயர்ஸ் அகோ அப்படிங்கிறதுனால +1 போடுறோம். இப்போ 12 இயர்ஸ் லேட்டர் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா -1, 12 ஆண்டுகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா -1 போடுவோம். இந்த க்வெஸ்சன் பொறுத்த வரைக்கும் முன்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3+1, ஸோ நம்மளுக்கு 4 வரும். 4 கூட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணணும், 12 மல்டிப்ளை பண்ணணும், 12 ஆண்டுகளுக்கு முன்பு. அதனால 4 × 12 நம்மளுக்கு எவ்வளவு வருது, 48 வருது. ஸோ 48 தான் அருணுடைய தந்தையின் வயது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா நீங்க இந்த ரெண்டு மெத்தட்ல எதனா ஒரு மெத்தட், எந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணா ரொம்ப வேகமா சால்வ் பண்ண முடியுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும்தான் நீங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பாக்கலாம். ஸோ இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்த ரெண்டு ப்ராப்ளம் மாதிரியே நீங்க சால்வ் பண்றதுக்காக இங்க ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்க. மேலும் நிறைய ட்ரிக்ஸோட நிறைய வீடியோஸோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அறிவோம் ஆயிரம். பை.